இந்தோனேஷியாவில் சுலாவேசி பகுதிகளில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பசிபிக் படுகையில் உள்ள எரிமலைகள் மற்றும் பூமத்திய கோடுகளின் வலைவான ரிங் ஆஃப் ஃபயர் மீது இந்தோனேஷியா இருப்பதால் அடிக்கடி பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகளால் பாதிக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்தோனேஷியாவில் சுலாவேசி பகுதிகளில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது 6.1 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையம் கொரண்டலோவி தென்கிழக்கே கடலுக்கு அடியில் 147 கிலோமீட்டர் தொலைவில் உணரப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இருப்பினும் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுவதால் அங்குள்ள மக்கள் அச்சத்தில் உள்ளனர்.